உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அக்கா, என்ன தூரத்துல இருந்து சைட் அடிச்சிட்டு இருக்கியா? நீ எப்பவுமே என்னையே தான் பார்த்துட்டே இருப்பியா? போய் கஸ்டமர் பாரு. ஆ, அப்ப யார் இது வெட்டுறது? இதுக்கும் மனசுக்குள்ள ஆசை இருக்குதான், ஆனா என்ன சும்மா பிகு பண்ணிட்டு இருக்கு. பாஸ் பாஸ், உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்டா பேசணும். டேய், நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னதான் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலடா. அப்புறம் இது கடை இங்க வந்த ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து முதல்ல போடா. பாஸ் பாஸ் பாஸ், ஐ எம் வெரி சாரி பாஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோன்லேயும் உங்களை ரீச் பண்ண முடியல, அதான் நேர்லேயே வந்துட்டேன். அப்படி என்னடா எமர்ஜென்சி? நீ யாருன்னு தெரிஞ்சதுன்னா நான் யாருன்னு தெரிய வரும். அப்புறம் இந்த பிளானு, இத்தனை நாளாக நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும்டா. அது பரவாயில்லையா உனக்கு? பரவாயில்லையா? சொல்றா, முதல்ல இங்கிருந்து போடா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சார். என்ன சார் சாப்பிடுறீங்க சார்? சொல்லுங்க, என்ன என்ன சாப்பிடுறீங்க? அந்த பிள்ளை வாய்ஸை கேட்டதும் அடுத்த செகண்டே நீ கஸ்டமர் ஆகிட்டாரு. மனுஷன் கேரக்டராகவே வாழ்றாரு போல இருக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? அது வந்து என்னடா வந்து? சொல்லுங்க சார், என்ன இருக்கோ கொடுங்க சார். ஏங்க கஸ்டமர் எதுக்கு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல உட்கார வச்சுட்டு அப்புறமா தான் என்ன வேணும்னு கேக்கணும். ஆ சரிங்க, உட்காருங்க சார், உட்காருங்க. உங்களுக்கு இருக்கு, உட்காருங்க. நீங்க உட்காருங்க, உட்காருங்க சார். நானா சும்மாவே இந்த ஆளு கடுப்பாவாரு. இதுல 100 சாறு வேற போடுறாரு. கடுப்புல வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவாரோ சார். சாப்பாடு வந்துடும் சார், வெயிட் பண்ணுங்க சார். ஓகே ஓகே தாங்க. பாஸ் பாஸ், சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஐயோ, நேரம் கட்ட நேரத்தில் வந்து சாப்பிடுங்க. டேய், முதல்ல நீங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சாப்பிடுறா? என்னமோ சோத்தையே பார்க்காத மாதிரி இப்படி அமுக்குற. டேய், விக்கிட்டு செத்துறாத. தண்ணி குடி, குடிடா, குடி. நேரம் கட்ட நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டேடா. ஆதவா, போதும், குடிச்சது போதும். சொல்லுங்க பாஸ், அந்த ஏஜிஆர் கால் பண்ணா, உங்களை உடனே மீட் பண்ணணுமா? எதுக்காக அவனை மீட் பண்ணுமா? தெரியல பாஸ், அதை பத்திலாம் அவன் எதுவுமே சொல்லலை. இன்னைக்கு மீட் பண்ணலனா நாளைக்கு வேற ஒரு இடத்துல தான் மீட் பண்ற மாதிரி இருக்கும்னு அதை மட்டும் சொல்ல சொன்னான் பாஸ். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.